தாயையும் மோளையும் கொண்டே குடுப்போம். என்ன காணொளி வந்து முதல் போட்டாங்க தானே, அப்ப அதுல வந்து இந்த சூசைட் வில்லியம்மன் சொல்லி பாத்துருக்கிறார். இப்ப பாத்துட்டு இந்த 5000 ரூபாய உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். சரி, தேவையானது வேணுங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சரி, உறவுகளை என்னன்னு சொன்னா நீங்க பாத்துருப்பீங்க. எங்களுக்கு வந்து ஒரு லண்டன்ல இருந்து ஒரு உறவுகள் வந்தவன், இந்த அவ வந்து இவன் வீட்டையும் வந்து ஒரு உதவி செய்திருக்கணும். அப்ப அந்த காணொலியை வந்து எங்களோட சுவிட்சர்லாந்து உறவுகள் பாத்திருக்கணும். பாத்துட்டு வில்லியம் அண்ணன் சொல்லி அவர் வந்து இந்த அம்மா இந்த அக்கா அம்மாவோட நம்ம மகளும் இருக்கிறா, அது கணவர் இல்ல. அப்ப அவ வயல் வேலைக்கு போயிட்டா, இவன் போய்தான் வந்தவா. அப்ப இந்த அவட்ட நிதி உதவிய வந்து இந்த அம்மா தான் கொடுக்கறன் அக்காக்கும். இது வந்து சுவிட்சர்லாந்து வில்லியம் அண்ணன் சொல்லி இவர் அனுப்பியிருக்கிறார். உங்களோட காணொலி முதல் பார்த்தவர் பார்த்துட்டு இந்த அக்கா அண்ணன் நீங்கள் இல்லத்தானே இப்ப வேலையை போடணும் சொன்னது, இன்றைக்கு அவ வேலையை போட்டா இன்னைக்கு நீங்க நினைக்கிறோம். சரி, அக்காட்டையும் சொல்லி கொடுங்க சந்தான் உங்களோட இருக்கிறான். சரிங்க, அவருக்கு சொல்ல விரும்புறீங்களோ? எங்களுக்கு ஆம்பளை உதவி இல்லை, நாங்கள் பொம்பளை எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது. அதை வீட்டை பெரும்பாலும் வேலைகள் இல்லை, தந்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். சரி, இப்ப என்ன சொன்னா நாங்கள் தெல்லிப்பாளையில ஏஜியோஸுக்கு பின்னுக்கு தான் நிக்கிறோம். அதாவது பக்கத்துல வந்து ரயில் பாதை, அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். அந்த இதுல இப்ப நாங்கள் தெல்லிப்பாளையில ரெண்டு வீடை தெரிவு செய்தாங்க. அதுல ஒன்று அதான் பக்கத்துல அக்கா வீடு, மற்ற இந்த அக்காவும். சரியோ? அப்ப இந்த இதுல வந்து வில்லியம் என்ற நிதி உதவியுடன் இந்த அக்காவுக்கும் 5000 ரூபாய் பணம் ஒப்படைக்கிறோம். காணொலி ஒன்று முதல் பார்த்தவன் லண்டன்கார அம்மாவோட வந்து இதண்டா தானே, அப்ப அந்த உங்களை பார்த்துட்டு தான் அப்ப உங்களோட இதை வந்து தெரிவு செய்தது. நடப்பு புகைக்கல சமைக்கிறீர்கள் என்று கேஸ்ல சமைக்கிறீர்களோ? இல்ல, அப்படி என்ன சமையல் நடக்கு? சோறு காய்ச்சது, காலம் புட்டா வச்சது. அப்ப அது கிடந்தாங்க மத்திக்கிறாங்க சாப்பிட்டது. இப்போ சோறு காய்ச்சது. இதம்மா என்ன சொன்னா சுவிஸ்ல இருந்து பில்டிங்க மண்ண நிதி உதவி நாங்கள் 10000 ரூபாய்க்கு உங்களை சிறு வழக்கு சாப்பாடு சாமான் பண்ணி சாப்பிடுங்க பாருங்க. கிடக்கணும் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காசு தந்தது புண்ணிங்க நன்றி. செல்ல இவ்வளவு நாள் இருந்ததான் இந்த தந்தது உதவி நன்றி. தாயையும் மோளையும் கொண்டே குடுப்போம். என்ன நல்ல பாலாடு போலடங்க, என்ன பால் எடுக்கலாம். அவ பாத்தீங்கன்னா இங்க தாயும் மற்ற மோளும் நிக்கிறாங்க. மோல் இங்க தாயும் மோளும் ரெண்டும் தான் கொடுக்க போறோம் பால் வாரத்துக்கு. நல்ல பாலாடு சரி உள்ளுக்கு ஏத்துவோம். என்ன பாடு கொடுக்கறதுக்காக அந்தரோடையும் போய் கண்டுக்கிறோம். போது கூட
அட்டவா எப்படிங்க வயல்ல என்ன இல்ல புல்லு கிடக்க போறடா பிடுங்கி என்னம்மா வெறுவ மண்ட எதிர்பார்த்தனீங்களா ஆட்டோட வந்து நிக்கிறோம் சரி உறவுல இப்ப என்னன்னு சொன்னா நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல கந்தருடைய இடத்துல நிக்கிறோம் இந்த அம்மா வந்து இங்க கடையில பார்த்துருப்பீங்கள் அப்ப அந்த அம்மாக்கு தான் நாங்கள் வந்து வாழ்வாரத்துக்கு ரெண்டு மறியாடு அதாவது குட்டி ஓட்டாடு தான் பாலாடு சரி இது குட்டியும் தாயும் தான் வில்லியம்னு சொல்லி அவர் தான் இந்த நிதியுதவி செய்து வாழ்வாரத்தை முன்னெடுத்து இந்த அம்மாவோட நான் வந்து இந்த ஆட்டை ஒப்படைக்கிறேன் இந்தாங்க அம்மா இந்த ஆடு உங்களுக்கு சிவசிலிருந்து வில்லிய மண்டாவே தான் தந்திருக்கணும் இந்த ஆடு ரெண்டு நல்ல இனமான ஆடு நல்ல பால் ஆட்டத்தான் உங்களுக்கு நான் தெரிவு செய்து அவர்கிட்ட இந்த ஆட்டவே கொடுத்துறேன் நீங்கள் உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நீங்கள் நல்லா வர உள்ளதுக்காண்டி வார மாதம் திரும்ப வருவினம் வரைக்கும் இந்த ஆட்டை நீங்கள் வளர்த்து வடிவாக காட்டுறேன் மேலும் மேலும் உங்களுக்கு உதவி செய்யணும் இந்த ஆடோ குட்டியோ ஒரு பழுத மடையாமல் சாகப்படாமல் வடிவாக பாதுகாத்து உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு சின்ன ஆட்டிலேருந்து சரியான வரமாக தான் பெறலாம் அப்படித்தான் நாங்கள் நான் வாழ்ந்ததே அப்படி சின்ன ஆட்டு வளர்த்து தான் நான் ஒரு காணிக்க வேண்டியா அப்படி நீங்கள் ஒரு கட்டித்தரமாக வளர்த்து நல்ல பால் அடையிற போது பால் எடுத்து நீங்கள் காய்ச்சி குடி குடிக்கலாம் அப்படி உள்ள முட்டு வரத்தங்கள் சூடு வளர்த்துகளுக்கு எல்லாம் மூளை கொதிக்கலாம் ஆட்டு பாலுக்கு தினம் தேடி திரிகிறது வடிவ வளர்த்து வடிவா நீங்கள் நிலம் பெற வேணும் வந்து எந்த வாழ்த்துக்களும் ஆசைகளும் உங்களுக்கு இந்த ஆடு சரியா நல்லது அதோட இந்த ஐயாயிரத்தையும் கொடுக்க சொன்னவர் நாளைக்கு நல்ல சந்தோஷமா தந்தை வேலையால சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷம் தானே பாட்டுக்கு இருக்கா பூச்சி குளிசை வாங்கி வைங்க தெரியுதுனால அதுக்கு அந்த மாதிரி பார்த்து பெறாமலிங்கோன் அது இப்போ எங்களுக்கு இந்த உதவி செய்த சுவிசில் இருக்கிறவங்களை உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு இதை இந்த வாழ்வாதாரத்துக்கு இந்த உதவியை தந்ததுக்கு மிக நன்றி கொஞ்சம் பிரஷர்கள் கூடிட்டு கூட வாழ்வாதாரம் தந்துதவிய வில்லியம் அண்ணாவர்களுக்கு நன்றி நான் இந்த ஆட்டை வளர்த்து இதால் ஒரு பிரயோசனம் எடுத்து நல்ல இதுகளில் வளர இருப்பேன் என்று நன்றி சொல்லுகின்றேன் கடவுள் ஆசி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டு சரி உறவுகளை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ சுவிஸ் நாளிலிருந்து கொடுத்த நிதி ஊடாக இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்வாரத்துக்காக வில்லியம்மன்னாவின் நிதி உதவி ஊடாக ரெண்டு ஆடு கொடுத்துருக்கேன் தாயும் குட்டியும் பெரிய அந்த அம்மா வந்து பக்கத்தில் நல்ல வயல் இருக்குது குண்டுகளுக்கு பெரிய தட்டுப்பாடு வராது மேய்ச்சி அம்மா இனி இதை எடுத்து இன்னும் மேலும் ஒரு பட்டியாக பெருக்கி அதுலேருந்து இன்னும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன் அதோடு வந்து இதை வாழ்வாரத்துக்கு உதவி செய்த எங்களை சுவிஸ் உறவுகளுக்கு வில்லியம்மன்னாக்கு எங்கள் தமிழ் மிக் சுமி சேனல் ஊடாகவும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வரிவினம் லீவில் வந்தால் தாங்கள் இங்கே வந்து பார்ப்போம் சரி வாங்க